வணக்கம் மக்களே கொள்ளு பயிரில் காணப்படக்கூடிய நன்மைகள் ஸோ ஆர்ஸ் கிராம் அப்படின்னு சொல்லுவோம் இது குதிரைகளுக்கு மட்டுமா கிடையவே கிடையாது தானியங்களில் ஒரு சிறந்த தானியமாக கருதப்படக்கூடிய பயிரில் காணப்படக்கூடிய நன்மைகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தினந்தோறும் பார்க்கலாம் கேட்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ கொள்ளு பயிரில் கால்சியம் புரதம் பொட்டாசியம் போன்ற ஏராளமான ஊட்டச்சத்துகள் இருக்கு குறைந்த விலையில விலை மதிப்பற்ற நன்மைகளை தரக்கூடிய அற்புத உணவு இது வாழ்க்கை பயணத்துல பராம்பரியமாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது அதில் பாரம்பரியமாக நம்ம போற்றி பாதுகாக்கக்கூடிய உணவுகளை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டும் ஸோ வாங்க கொல்லுப்பயிரில் இருக்கக்கூடிய அற்புதங்களை தெரிஞ்சுக்கலாம் கொள்ளுப்பயிரில் ஆன்டி பாக்டீரியல் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் இருக்கு சர்க்கரை நோய் முதல் சிறுநீரக கற்கள் வரை பல உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கொள்ளு வந்து நன்மை தருது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து அதில் இருக்கக்கூடிய ஊட்டசக்திகளை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சிறுநீரக கற்கள் ஸோ சிறுநீரக கற்கள் அடிக்கடி வந்து வரக்கூடியது கிடையாது அது வந்தால் அது கரையிறதுக்கு நிறைய நாட்கள் எடுத்துக்கொள்ளும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து டேப்லெட்ஸு இன்ஜெக்ஷன் மூலயமா டானிக் மூலயமா தான் நம்மளால் குறைக்குவாங்க ஸோ இதுக்கான ஆப்ரேஷன் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது இது வரைக்கும் அதனால் சிறுநீரக கற்கள் வந்துடுச்சு அப்படின்னா அதை குறைக்கக்கூடிய விஷயங்கள தான் ஈடுபடுறாங்க அதனால் சிறுநீரக கற்களை போக்க சமைத்த கொள்ளு பயிரை உங்களுடைய தினசரி உணவில் தொடர்ந்து வந்து சேர்த்து கொள்ளலாம் ஆய்வுகளின்படி சிறுநீரகங்கள் கால்சியம் ஆக்சிலேட் கற்களை உருவாவதை கொள்ளு தடுக்குது சிறுநீரக கற்கள் உள்ளவர்களுக்கும் கொள்ளை தங்களுடைய உணவு வழக்கத்தில் சேர்த்து கொள்ளலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டையூராக வந்து செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் வந்து ரத்த சோகை இரத்த சோகை பிரச்சனை அனிமியா அதுக்கப்புறம் ரத்தம் குறைதல் ரத்தம் வந்து ரத்த அழுத்தம் அதிகரித்தல் இது மாதிரி எல்லாமே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் ரத்தத்தில் இருக்குது ஸோ கொல்லு பயிரில் அதிகளவு இரும்பு சக்தி இருக்குது இது வந்து உடலில் ஈமோக்ளோபின் அளவை அதிகரிக்க செய்து ஸோ வந்து பெண்களுக்கு இவ்வளோ ஈமோகுளோபின் இருக்கணும் ஆண்களுக்கு இவ்வளோ ஈமோக்ளோபின் இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பொதுவான கணக்கு ஸோ அதுக்கு விட நமக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அனிமியா பிரச்சனை இது மாதிரி நிறையா ஏற்படுவாங்க ஸோ பெண்களுக்கு மாதவிடாய் நாட்களில் அதிகப்படியான ரத்தப்போக்கு இருக்கும் ஸோ இதனால் பலவீனம் முதல் பல விதமான பிரச்சனைகள் வர ஏற்படத் தொடங்கினோம் இது போன்ற மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து நிவாரணம் பெற கொல்லு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த தானியங்களே சிறந்த தானியமாக விளங்கக்கூடிய கொல்லு பருப்பை தினந்தோறும் பயன்படுத்துங்க எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா இதை வந்து சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம் ரசம் மாதிரி வச்சு குடிக்கலாம் சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் குழம்பு கூட வறுத்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பருப்பு மாதிரி நம்ம கடைஞ்சி சாப்பிடலாம் இது மாதிரி நிறைய விதவிதமாக நம்ம செஞ்சு சாப்பிடலாம் ஆரோக்கியம் பெறத்துக்கு ஸோ அடுத்த விஷயம் சர்க்கரை நோயாளிகள் இதெல்லாமே காமனாக இருக்கக்கூடிய நோய்கள் தான் கொள்ளு பயிரை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸின் அளவை கட்டுப்படுத்தலாம் எனவே சர்க்கரை நோயாளிகளுக்கும் கொள்ளு வந்து பரிந்துரைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து அடுத்த விஷயம் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றோம் அப்படின்னு இருந்தாலையும் அந்த உணவுகள் மூலயமா உடல் எடை அப்படின்றது அதிகரிச்சிடும் ஸோ வந்து எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்காது உடல் எடையை குறைக்க முயற்சி செய்பவர்கள் நார் சத்து நிறைந்த உணவுகள்லாம் சாப்பிடணும் நார் சக்தி நிறைந்த உணவு எடுத்துக்கணும் கேலோரி வந்து குறைவான உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா எந்த மாதிரியான உணவுகளா கேலோரிஸ் இருக்கு எதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு ஆரோக்கியம் நிறைந்த உணவுகளாக வந்து எடுக்க முடியும் உடல் எடையை குறைக்க முயற்சி செய்பவர்கள் நார் சக்தி நிறைந்த உணவுகளை சாப்பிடும்படி நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க அந்த வகையில குறைந்த கலோரியுடன் அதிகளவு புரதமும் நார் சக்தம் நிறைந்த கொள்ளு வந்து உடல் எடையை குறைக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க சோ கண்டிப்பா நீங்க எடுத்துக்கலாம் அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும் சளி அதிகமா இருக்கு காய்ச்சல் ஆஸ்துமா போன்ற பல உடல்நல பிரச்சனைகளுக்கு கொல்லு வந்து அதிக நன்மைகளை தரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மூக்கடைப்பு நெஞ்சு சளி போன்ற பிரச்சனைகளுக்கு கொல்லு பயிரில் சூப் அல்லது ரசம் வச்சு குடிக்கலாம் சோ வந்து எத்தனை பேருக்கு கொள்ளுல வந்து சூப்போ ரசமோ செய்ய தெரியும் அப்படின்றது எங்களுக்கு தெரியல ஸோ ரொம்ப ஈஸி தாங்க இதுக்கு வந்து மிளகு சீரகம் அதுக்கப்புறம் மிளகாய் வேண்டும் அதுக்கப்புறம் மல்லி தூள் இந்த மாதிரி நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் அரைச்சிட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க கொள்ளை நல்லா ஊற வச்சுட்டு வந்து அதை வேக வச்சுட்டு அந்த தண்ணீரை மட்டும் இறுத்துக்கணும் அதுக்கப்புறம் கொள்ளு கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அதில் போட்டுக்கணும் போட்டு நம்ம மிளகாலாம் போட்டு தாளிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆகிடும் உங்களுக்கு சளி இருக்கட்டும் இருமல் இருக்கட்டும் காய்ச்சல் இருக்கட்டும் எதாவது ஒன்று இருந்தால் நீங்கள் கொள்ளு ரசம் மட்டும் குடிங்க உடனடியாக உங்களுக்கு வந்து சளியோ எல்லாம் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கொள்ளு பயிரில் அதிகளவு நார் சக்தி இருக்குங்க உங்களுக்கே தெரியும் நார் சக்தி கேலோரி கம்மி அப்படின்னா உடல் குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்களுடைய அன்றாட உணவில் சேர்த்து வர அசிடிட்டி மலச்சிக்கல் போன்ற வைரஸ் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது இதெல்லாம் வந்து வைரஸ் ஃபார்ம் ஆகிறதுனால நமக்கு அடிக்கடி வந்து பிரச்சனை ஏற்படும் அப்புறம் வந்து ஃபீவர்ஸ்லாம் வந்து ஏற்படுறதுக்கு காரணமே வந்து இது தான் அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸாக ஒரு டுவெண்ட்டி டேஸோ ஒரு தேர்ட்டி டேஸோ நீங்கள் வந்து ஓரளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும் அதிகமாக சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் சரும ஆரோக்கியம் யாருக்கெல்லாம் சருமம் ஆரோக்கியமாக இருக்கணும் கண்டிப்பாக எல்லாருக்குமே தான் இருக்கணும் கொள்ளு வந்து பல ஆரோக்கிய நன்மைகளை தருவதுடன் சரும அழகையும் மேம்படுத்துகிறது இது சுருக்கங்கள் ஸ்ட்ரெஸ் மாஸ்கு கருவலையங்கள் போன்ற பல சரும பிரச்சனைகளை போக்கி சருமத்தை மென்மையாக்குகிறது இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு பொடியுடன் சிறிதளவு மஞ்சள் பொடி மற்றும் தயிர் கலந்து சருமத்தில் வந்து பயன்படுத்தலாம் இதை முகத்திற்கு போ நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ரொம்ப ஆரோக்கியமான சருமம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஃபேஸ் பேக்கை முகத்துல இருக்கக்கூடிய இறந்த சருமங்கள் செல்களை அகற்றி வயது முதிர்வின் அறிகுறிகளை குறைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து இந்த ஒரு பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் கொள்ளு பயிரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் சரும ஆரோக்கியம் இதய ஆரோக்கியம் அதுக்கப்புறம் வந்து ஈமோக்ளோபினோடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது அதுக்கப்புறம் வந்து ரத்த அழுத்தத்தெல்லாம் வந்து குறைக்கிறது இது மாதிரி உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்ட சக்திகள் நீர் சத்து நிறைந்த ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால உடல் எடையை குறைக்கிறதுல இருந்து நம்மளுடைய உடலை பாதுகாக்கிறது வரைக்கும் நிறைய விஷயங்களை வந்து கொள்ளு பயிர் நமக்கு செய்து ஸோ வந்து கொள்ளு பயிரை வெயில் காலத்தில் எடுக்கிறத நம்ம கொஞ்சம் தவிர்க்கணும் ஏன்னா அதிகமான சூடு நிறைந்த ஒன்று அப்படின்றதுனால நீங்கள் வந்து இந்த வின்டர் சீசன் அதுக்கப்புறம் வந்து மழை எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது நமக்கு சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னே சொல்ல வரேன் ஸோ ஸ்டார்டிங்கே நீங்கள் அதெல்லாம் குடிச்சிட்டு நம்மளுடைய உடலை வந்து கதகதன் ரொம்ப ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல வரேன் ஸோ மக்கள் இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுடைய உடலை பாதுகாக்க உங்களுடைய ஒரு ஒரு ஆரோக்கியமும் அப்படின்றது ரொம்ப அவசியம் அதனால வந்து தானோன்னு வாழாமல் நான் சொன்ன இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்க பாருங்க ஆரோக்கியமா இருங்க இது போன்ற பல்வேறு தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை நீங்க தொடர்ந்து கேட்கணுமா அப்ப நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற பல்வேறு தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம் பார்க்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் நன்றி வணக்கம் மக்களே நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு